ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த தீபாவளிக்கு ஒரு சில மூவிஸ் அண்ட் ஒரு சில டீசர் ட்ரெய்லர்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடிலையும் ஒரு சில மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து நிறைய பேருக்கு வந்து எந்தெந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு வந்து தெரியல. ஸோ அவங்களுக்கு எந்த மூவிஸ் எங்கே வந்திருக்குன்னு தெரியறதுக்கான ஒரு வீடியோ அண்டு அந்த ஒரு ரெண்டு மூணு மூவிஸை பார்த்தினா என்னோடய ஸ்டைலில் ஒரு குட்டி ரிவ்யூ. ஸோ அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் நான் உங்கள் ரியாஸ், வெல்கம் டு ரியாஸ் ஜோன். ஃபஸ்ட்டு நம்ம தளபதி மூவியோட டீசர்லேருந்து ஆரம்பிக்கலாம். தளபதியோட படம் மாஸ்டர் வரப்போதுங்கிற எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப நாளாகவே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ வரப்போகுது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட் அதோட டீசர் வந்து இப்போ தான் தீபாவளி ஸ்பெஷலாக அந்த டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த டீசரை வந்து பார்த்தேன், எனக்கு அந்த டீசர் ஓகேவாக தான் தெரிஞ்சிச்சு. யூடியூப்பில் அஃபிஷியலாக அந்த டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த டீசரை பார்த்தீங்களா இல்லையா, அண்ட் அந்த டீசர் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, நம்ம வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு ரெண்டு மூவியை பற்றி பார்க்கலாம். தியேட்டரில் ரிலீஸ் ஆன அந்த ரெண்டு மூவியில் ஃபஸ்ட் மூவி என்னதுன்னா பிஸ்கோத் தாங்க. இந்த பிஸ்கோத்து சந்தானம் சார் நடிச்சிருக்காங்க. இது ஒரு காமெடி கலந்த ஒரு மூவி. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆக்டர், ஐ மீன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச காமெடி ஆக்டரில் சந்தானமும் ஒருத்தர். நீங்கள் அந்த பிஸ்கோத் மூவியை பார்த்தீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மூவி என்னதுன்னா இரண்டாம் குத்து. இந்த படம் தான் ரிலீஸ் ஆச்சு தியேட்டர்லேயும். இந்த அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஓடிடியில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மிகப்பெரிய ஒரு ரெண்டு மூவிங்க. ஒன்று வந்து மூக்குத்தி அம்மன், ரெண்டாவது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் சூரரை போட்டிருந்தேன். அந்த ரெண்டு மூவியுமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மூவி அண்டு வந்தும் செம்மையாக ஓடின ஒரு மூவி. இந்த ரெண்டில் ஃபஸ்ட்டு நம்ம மூக்குத்தி அம்மனை பற்றி பார்க்கலாம். மூக்குத்தி அம்மன் அது வந்து பாலாஜி நடிச்சிருப்பாங்க, அது மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் நடிச்சிருப்பாங்க. அந்த மூவி வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு சோசியல் மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு மூவியாக இருந்துச்சு. அண்டு எல்கேஜி படம் மாதிரி தான், அதே மாதிரி தான் இதுவும் காமெடி கலந்த ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு மூவி. அதில் வந்து மாடர்ன் அம்மன், இந்த காலத்தில் 2K அம்மன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு இதில் காட்டியிருந்தாங்க. அந்த ஒரு காட்டின ஒரு விதம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த மூவியில் எனக்கு பிடிச்சது கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அது என்னதுன்னா, அவங்க பாலாஜி அவங்களோட வீட்டில் வந்து அபிஷேகம் பண்ண வர மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த நயன்தாரா என்ன சொல்லுவாங்கன்னா, இதே மாதிரி புது சேரீஸ் ஷோ பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கிரேஸியாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கும். அண்டு பாட்டு பாடி, பழைய பாட்டு பாடி அம்மனை கூப்பிடுற அந்த ஸ்டைலு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை வச்சே நிறைய பேர் மீம்ஸு அதே மாதிரி நிறைய விஷயம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. மீம்ஸு, சின்ன சின்ன ட்ரால் வீடியோஸ் அதே மாதிரிலாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2K அம்மன் விசஸ் 90s அம்மன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே சும்மா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஒரு மூக்குத்தி அம்மன் மூவி வந்து எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்குன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ஒரு மூக்குத்தி அம்மன்கிற படம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரரை போட்டு தான். எனக்கு வந்து ரீசெண்டாக பார்த்த மூவிஸ்லேயே இந்த சூரரை போட்டு மூவி வந்து கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதோட நம்பகத்தன்மை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு நேரில் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த முன்னாடி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்த மாதிரி இந்த கார்லேயே போய் ஃப்ளைட்டை சேஸ் பண்ணுறது அண்டு 6 பாஞ்சு அடிக்கிறது ஹீரோங்கிறதுனால பில்டப்லாம் ஓவராக இருக்கும்ல. ஸோ ஒரே ஹீரோ வந்து 10 பந்தாடுறது இதே மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏய், நீ சிங்கம் படத்தை சொல்லலையே. சேச்சே, நான் அதை சொல்லலையே. ஓவராலாக இந்த சூரரை போட்டு மூவி வந்து ஒரு ரொம்பவே ஒரு எமோஷ்னலாகவும் அண்டு தட் சேம் டைம் பார்க்குறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு சூரரை போட்டு மூவிக்கு ஒரு பிக் தம்ஸ்அப். இந்த ஒரு சூரரை போட்டு மூவி வந்து எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மறக்காமல் போய் கண்டிப்பாக பாருங்கள். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவோட நாங்களும் வந்து பார்க்குறேன். சிறுபிள்ளை போல் தினம் கட்டிடுவோம். டாடா பை, சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.